ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஈஸியாக குவிக்காக 5 1-pot ரெசிபிஸ் வித் சைட் டிஷ்ஷோட என்னெல்லாம் செஞ்சங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் ரெசிபி எல்லாருக்கும் தெரிஞ்ச அரிசி பருப்பு சாப்பாடு தான். 2 கப் அரிசி, 1/2 கப் பருப்பு மினிமம் 1/2 மணி நேரமாவது ஊற வச்சுருக்கணும். அது ஊறிட்டு இருக்க கேப்பில் நான் தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, சீரகமும் பூண்டும் தட்டி வச்சுக்கிட்டேன். அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லைன்னா ஒரு நாள் தட்டி சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் தனியாக தெரியும். எண்ணெய், சீரகம், பூண்டு தட்டி வச்சது, அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே மஞ்சத்தூள், உப்பு, காரத்துக்காக நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல, வெறும் வரமிளகாவோட காரம் மட்டும்தான். கோயம்புத்தூர், ஈரோடு சைடெலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஒரு சிலர் சாம்பார் பவுடர்லாம் போட்டு செய்வாங்க. நான் எப்பவும் சாம்பார் பவுடர் போடாமல் தான் செய்வேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியும் பருப்பும் போட்டால் உதிரி உதிரியாக கிடைக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப் தான், விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் உதிரி உதிரியாக கிடைக்கும். ஆனால் இந்த சாப்பாடு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்தே தான் வச்சுருந்தேன். சைட் டிஷ்க்காக நான் தனியாக எதுவும் பண்ணலை. எப்பவும் இதுக்கு பர்ஃபெக்ட் மேட்சிங் கர்ட் அண்ட் ஊறுகாய் தான். நான் கூடவே காராசேவும் வச்சுட்டேன், அப்புறம் கொஞ்சமாக நெய். இதை மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை விட கம்ஃபர்ட் ஃபுட் வேறு எதுவுமே கிடையாது. அடுத்த ரெசிபி பன்னீர் தம் பிரியாணி. அப்படியே ஆன் தி ஸ்பாட் கூட செய்யலாம், ஆனால் முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சு செஞ்சு பாருங்கள். அந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டா அடுத்தது கண்டிப்பாக அந்த மாதிரி தான் செய்வீங்க. தயிர் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரியாணி மசாலா, பிரியாணி ஸ்பைசஸ், கொத்தமல்லி, புதினா இலை, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். 200 கிராம் பேக் கிடைக்கும்ல, அந்த பேக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன். பன்னீரில் நிறைய பிராண்ட் வருது. மேக்ஸிமம் இப்போல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணிப்பாங்கன்னு நான் வீட்லேயே செஞ்சுக்கிறது. அன்னைக்கு வந்து வீட்டில் செய்யாதனால கடையிலேயே வாங்கிட்டேன். மற்ற பிராண்ட்லாம் விட எனக்கு என்னமோ இந்த மில்கி மிஸ் பிராண்ட் நல்லா இருக்கும்னு தோணுது. வாங்கினா அதுதான் அதிகமாக வாங்குறது. அது கிடைக்காத டைமில் ஐடி பிராண்டில் கிடைக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும், அது வாங்கிப்பேன். பன்னீர் மேரினேட் ஆகிட்டுருக்க கேப்பில் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். தம் பிரியாணி நல்லா வரணுன்னா இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் செஞ்சால் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். சீக்கிரம் அடிப்பிடிக்காமலும் இருக்கும். எண்ணெய், நெய், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். பிரியாணிக்கு மெயினாக வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய், தக்காளியும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செய்ய போகிறனால பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அரிசியை ஊற போட்டிருந்தேன். ரொம்ப முன்னாடியே ஊற போட்டால் நல்லா குழஞ்சி போயிடும். மினிமம் ஒரு 10-15 மினிட்ஸ் ஊறினா போதும். பன்னீரை மேரினேட் பண்ணி வைக்கும் போதே எல்லா மசாலாவும் சேர்த்தனால இப்போ எந்த மசாலாவும் போட தேவையில்லை. தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியும் போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஸ்டார்டிங்கில் அடிப்பிடிக்காது, தண்ணி லைட்டாக வத்துற கேப்பில் சிம்மில் வச்சுக்கலாம். கடைசியாக இன்னமும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ நெய் சேர்க்குறமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி டேஸ்ட்டாக வரும். தண்ணி பாதியாக வத்தினதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருந்து 10 மினிட்ஸ் தோசை தவா மேலே கொஞ்ச நேரம் வச்சுட்டேன். அப்படியே ஆஃப் பண்ணி 20 மினிட்ஸ் விட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ தம்மில் வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி டேஸ்ட்டாக வரும். பிரியாணி தம்மில் இருக்க கேப்பில் ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டேன். இதே மெத்தடில் மஷ்ரூம், வெஜிடபிள் பிரியாணி கூட செய்யலாம். தேர்ட் ரெசிபி நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான். இந்த வாட்டி நான் லெமனில் செய்யலை, கொளிஞ்சி பழம், கொளிஞ்சி காயினு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழத்தில் செஞ்சுருந்தேன். டேஸ்ட் அப்படியே லெமன் ரைஸ் மாதிரி தான் இருந்தது. வீட்டில் காயெல்லாம் எப்பவும் அதிகமாக வாங்கி வைக்க மாட்டேன், வேஸ்ட்டாக போயிடும்ட்டு தேவையானதை மட்டும்தான் வாங்கி வைப்பேன். ஆனால் அந்த பொட்டேட்டோ மட்டும் வீட்டில் எப்பவும் இருக்க மாதிரி பார்த்துப்பேன். எந்த காயும் இல்லாத டைமில் ஈஸியாக சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் பொட்டேட்டோ வச்சு. சாப்பாடு குக்கரில் வைக்கல, அப்படியே வடிச்சுக்கலான்னு சொல்லி பாத்திரத்துலேயே வச்சிட்டேன். நான் ரொம்ப நாளாகவே சாப்பாடு குக்கரில் வைக்கிறதே விட்டாச்சு. எப்போவாவது 1-pot ரெசிபி அந்த மாதிரி மட்டும்தான் குக்கரில் வைக்கிறது. சாப்பாடும் உதிரி உதிரியாக கிடைக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. பொட்டேட்டோ ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினரில் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டு அயன் பேனில் எண்ணெய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள் இது கூட வேக வச்சுருந்தா பொட்டேட்டோவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடும். சாப்பாடு வடித்ததுக்கப்புறமா நல்லா ஆற போட்டுக்கலாம், அப்போ தான் உதிரி உதிரியாக கிடைக்கும்.
லெமன் ரைஸ் தாளிப்புக்காக எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டை தட்டி சேர்த்துக்கணும், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நான் குளிஞ்சி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஆற வச்சுருந்த சாப்பாடு கூட தாளிப்பை மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் லெமன் ரைஸ் ரெடி ஆயிரும். ஆல்ரெடி ரைஸ் வேக போடும் போதே உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன், இருந்தாலும் பத்தலைனா இன்னும் கொஞ்சம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொளிஞ்சி பழம் வீட்டில் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரிலனா இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃபோர்த் ரெசிபி, தேங்காய் பால் சாதமும் சோயா சங்க்ஸ் ட்ரை கிரேவியும் செஞ்சிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு எல்லா ரெசிப்பியும் விட இந்த ரெசிபி தான் சீக்கிரமாக செஞ்சிடலாம். தேங்காயை மட்டும் கட் பண்ணி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டா போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். சோயா சங்க்ஸை ஒரு 10 மினிட்ஸ் போல் சுடுதண்ணியில் ஊற போட்டால் சாஃப்டாயிரும்ட்டு அதை ஊற போட்டு பாஸ்மதி ரைஸும் ஊற போட்டேன். ஏன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணால் போதும், உடனே செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியது தான். எப்போல்லாம் தம் பிரியாணி செய்கிறனோ அப்போல்லாம் இந்த பாத்திரம்தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கு, அடியும் பிடிக்கிறது இல்லை, தம்மில் வைக்கவும் ஈஸியாக இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய், நிறைய நெய். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு ஹைலைட்டு தேங்காய் பாலும் நெய்யும் தான். இது ரெண்டும் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லா வரும். எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், காரத்துக்காக வேறு எதுவுமே சேர்க்கலை, கலர் மாறிடும். பச்சை மிளகாய் தான் மைல்டான காரத்தில் இருந்தால் தான் இந்த தேங்காய் பால் சாதம் டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க கேப்பில் இந்த சோயா சங்க்ஸும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அதை நல்லா தண்ணியே இல்லாமல் சுத்தமாக புளிஞ்சு எடுத்துக்கிட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மேரினேட் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் மசாலா, கறி மசாலா பவுடர், மிளகாத்தூள், உப்பு, கசூரி மெத்தி, கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 1/2 to 1 hour ஊற வச்சா டேஸ்ட் நல்லா வரும். எனக்கு டைம் இல்லாதனால ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுருந்தேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணி கொதியெலாம் வர விடக்கூடாது, ரொம்ப கொதி வந்தால் திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். லைட்டாக சூடான உடனே ஊற வச்சுருக்க அரிசியும் போட்டுடலாம். இதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிட்டு தம் பிரியாணி செய்கிற அதே மெத்தட் தான். தண்ணி பாதி வத்தனத்துக்கப்புறம் சிம்மில் வச்சு தோசைக்கல் மேலே வச்சிடலாம். அது ரெடி ஆகிட்டு இருக்க கேப்பில் இங்கே அயன் பேனில் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சோயா சங்க்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் பால் சாதத்துக்கு லைட்டாக புளிப்பு டேஸ்ட்காக தக்காளி கடைசியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். முன்னாடியே ஆட் பண்ணால் கலர் சேஞ்ச் ஆயிரும். புதினா, கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு ஓரமாக தம்மில் விட்டுடலாம். கொஞ்ச நேரம் தம்மில் வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு ஸ்மெல், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்னைக்கு இந்த தேங்காய் பால் சாதம், சோயா சங்க்ஸ் அப்படி ஒரு காம்பினேஷனாக இருந்தது. அன்னைக்கு ஹஸ்பண்ட் கூட சாப்பிட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு க்ரெடிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் சைட் டிஷ்ஷாக கூடவே பாயில்டு எக்கும் வச்சுருந்தேன். அன்னைக்கு லன்ச் சூப்பர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. லாஸ்ட் ரெசிபி தக்காளி சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும். நான் தக்காளி சாதம் எப்பவும் 1 pot ரெசிபி மாதிரி குக்கரில் தான் வைப்பேன், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி செஞ்சப்போ தொக்கு தனியாக செஞ்சுட்டு ரைஸ் தனியாக வச்சுட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இந்த தக்காளி தொக்குக்கு ஃபஸ்ட்டு தக்காளியை நல்லா கட் பண்ணிட்டு தனியாக வேக போட்டு எடுத்துக்கிட்டேன். வேக வைக்கும் போது நான் தண்ணியெலாம் எதுவும் சேர்த்தலை, நல்லா டைட்டாக லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வச்சா தக்காளியிலேயே தண்ணி விடும், அதுலேயே நல்லா வெந்துடும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு குட்டி கடாயில் எண்ணெய், கடுகு, வெங்காயம், மிளகாத்தூள், சாம்பார் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்மாச் பண்ணி வச்சுருக்க தக்காளி கூட சேர்த்து ஒரு 2 to 3 minutes வேக விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் ஆறினதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலான்ட்டு ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த வாட்டி டைரெக்டாக ஃப்ரை பண்ணாமல் மேரினேட் பண்ணி வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பவுலில் ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறி மசாலா பவுடர், சிக்கன் மசாலா பவுடர், மிளகாத்தூள், உப்பு, சோம்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பொட்டேட்டோ கூட மசாலாலாம் பைண்ட் ஆகிறதுக்கு தான் இந்த மெத்தட். ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, டைரெக்டாக உடனே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு அயன் பேனில் எண்ணெய், நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ மசாலா எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்தால் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிரும். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு அன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது, தக்காளி சாதத்துக்கு செம்ம காம்போவாக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 5 easy 1 pot ரெசிபீஸ் வித் சைட் டிஷ் வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆயிருக்கும்னு நம்புகிறேன். இது part 1 தான். part 2 வீடியோ கொஞ்ச நாளில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள்.
நம்ம சேனலில் இந்த மாதிரி ரெசிபி வீடியோ மட்டும் இல்லை, டெய்லி வ்ளாக்ஸை ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் மறக்காமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங். பாய்.